இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 2022 சரிங்களா. மூணு வெரைட்டி வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ரேட் என்ன, கலர் ஆப்ஷன் என்ன, அப்புறம் அதோட ஓவர்வியூ, அதோட ஸ்பெக் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ இதான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த மூணு வெரைண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டி, டிவிஎஸ் ஐக்யூப் எஸ், டிவிஎஸ் ஐக்யூப் சரிங்களா. மூணு வெரைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக இருந்த டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை விட இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடிங்காக வருது, ரேஞ்ச் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரேஞ்சை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டி சரிங்களா, இதுதான் டாப் மாடல் இருக்குதுலே. பர் சார்ஜுக்கு 145 கிலோமீட்டர் சரிங்களா, 145 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். மீதி இருக்க ரெண்டு வேரியண்ட்டுமே உங்களுக்கு வந்து 100 கிலோமீட்டர் பெர் சார்ஜ் சரிங்களா. 100 கிலோமீட்டர் வந்து ஒன் டைம் சார்ஜ் போட்டிங்கனாக்க போகும் மீதி இருக்க ரெண்டு வேரியண்ட்டு. ஸோ அதில் இந்த எஸ்டி வேர் தான் கொஞ்சம் டாப் வேரியண்ட் சார். ஏன்னா டாப் வேரியண்ட்டில் கொஞ்சம் அதிகம் ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. மூணு வண்டியிலுமே காமனாக எல்இடி வந்துடும், எல்இடி ஹெட்லாம், எல்இடி பொசிஷன் லேம், டெய்ல் லைட் எல்இடி, நம்பர் பிளேட் அதுவும் எல்இடி, பொசிஷன் லேம் சொல்லக்கூடிய அந்த சிக்னேச்சர் பொசிஷன் லேம் அதுவுமே உங்களுக்கு எல்இடி தான். அப்புறம் அந்த லோகோவில் இருக்கக்கூடிய அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி தான் சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்இடி தான். கன்சோல் பேக் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த டச் டிஸ்பிளே 7 இன்ச் டிஎஃப்டி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆனால் பேசிக் மண்ணில் உங்களுக்கு வந்து 5 இன்ச் தான் வருது, ஸ்டார்டிங் வேலையில் உங்களுக்கு 5 இன்ச் டிஸ்பிளே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மூணு வண்டியுமே கனெக்டிவிட்டி ஃபீச்சர் இருக்குது, மொபைல் ஆப் கூட கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம் சரிங்களா. மூணு வண்டியுமே காமனாக ஜிபிஎஸ் நேவிகேஷன் சப்போர்ட் இருக்குது சரிங்களா. கிட்டத்தட்ட இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் கண்ட்ரோல் தான் சரிங்களா. ஸ்மார்ட் ஃபோன் கண்ட்ரோல் தான் இருக்கும். முக்கியமாக அலெக்ஸா வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா, வாய்ஸ் அசிஸ்டன்ட் அந்த இது கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அலெக்ஸானா என்னென்னு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து மூணு வண்டியிலுமே காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜிஎஸ்எம் கனெக்டிவிட்டி சர்வர் கனெக்டுன்னு சொல்லுவாங்களா அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10x10 நேவிகேஷன் சப்போர்ட், இன்கமிங் கால் அலர்ட், சைட் ஸ்டாண்ட் ஏஜின் கட்ட ஃபீச்சர், பேட்டரி லெவல், அப்புறம் பேட்டரியோட இண்டிகேட்டர் பர்சன்டேஜ் அது வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து வந்தது டிஃபால்ட் மூணு வண்டியிலுமே காமனாக வந்துருது சரிங்களா. அப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்க்கிங் அசிஸ்டன்ட் ஃபீச்சர், அப்புறம் ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன் மூணு வண்டியிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் சாங்ஸ் வந்து கட்டுக்கலாம் சரிங்களா. அப்புறம் இன்கோட்டு மூடுன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரைவசி அது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜியோ பேனிங் சப்போர்ட் அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது, மூணு வண்டியிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆண்டி திஃப்ட் அலர்ட் சரிங்களா, இதுவுமே உங்களுக்கு வந்து வருது சரிங்களா. அப்புறமா லைவ் லொக்கேஷன் ஸ்டேட்டஸ் அதுவும் உங்களுக்கு வந்து வருது, மூணு வண்டியிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் போர்ட்டு யூஎஸ்பி அது உங்களுக்கு வந்து வந்துடுது. அப்புறம் ஹாரன் டோன் உங்களுக்கு எந்த டோன் பிடிச்சிருக்கோ அதை வந்து மோடிஃபை பண்ணிக்கலாம், அதுக்கான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்க்கிங் பிரேக் லிவர் அது வந்து கொடுத்துருக்காங்க, மூணு வண்டியிலுமே காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் கீ வித் எல்இடி அந்த அதுக்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்புறமா பேட்டரி சார்ஜ் பண்ணதுக்கு சார்ஜிங் டைம் வந்து பார்க்கலாம். டாப் 2 எஸ்டி மாடலில் உங்களுக்கு வந்து 4 hours 6 minutes கொடுத்துருக்காங்க, மிச்ச இருக்கிற 2 வேரியண்ட்டில் 4 hours 30 minutes கிடையாது, 4.5 மணி நேரம் சரிங்களா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP67 அது வந்து உங்களுக்கு வந்து வருது சரிங்களா. ஸோ அதுக்கான சேஃப்டி வந்து கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது மூணு வண்டியுமே காமனாக லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப் ரெண்டு எஸ்டி மாடலில் உங்களுக்கு வந்து 4.56 கிலோவாட், மிச்சக்கு 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு 3.04 கிலோவாட் வந்து கொடுத்துருக்காங்க பேட்டரி சரிங்களா, லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டார்க்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 140 நியூட்டன் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க மூணு வண்டியிலுமே காமனாக. பீக் பவர்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4.4 கிலோவாட் சரிங்களா கொடுத்துருக்காங்க, மூணு வண்டியிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஹப் மோட்டார் தான் எப்பவுமே பேசிக்காக டிஃபால்ட்டாகவே எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயும் உங்களுக்கு ஹப் மோட்டார் தான் உங்களுக்கு வந்து வருது, பிஎல்டிசின்னு சொல்லக்கூடிய ஹப் மோட்டார் சரிங்களா உங்களுக்கு வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் டயர்னு பார்க்கும்போது ரெண்டு வீலுமே உங்களுக்கு டீ பிரஷர் தான் வருது சரிங்களா, 12 இன்ச்சில் வித் டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் வந்துடும், ரியர்னு பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரம் வந்து வந்துடும் சரிங்களா. எஸ்டி மாடலில் உங்களுக்கு வந்து 128 kg ஓவரால் வெயிட் கொடுத்துருக்காங்க, மிச்சம் இருக்க ரெண்டு வண்டியிலுமே அந்த 112 கிலோ சரிங்களா வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரேஞ்சு. அப்புறமா மூணு வண்டியிலுமே காமனாக வந்து ரிவர்ஸ் ஃபார்வர்டு சரிங்களா கொடுத்துருக்காங்க. மூணு வண்டியிலுமே காமனாக ஆக்சலரேஷனோட ஸ்பீட் வந்து 40 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து 4.2 செகண்ட் ரீச் ஆகும் சரிங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ரேட்டு வந்து வருவோம். அதுக்கு முன்னாடி இதோட ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் பேக் வந்து உங்களுக்கு 32 லிட்டர் சரியாக கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இன்க்ளூடிங்காக வந்துடுது. 7 இன்ச் டச் ஸ்க்ரீன், அப்புறம் பார்த்திங்கனாக்கா
கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அது வந்து அதுக்கான ஃபீச்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்கள் பைக்கை அந்த வண்டியோட டிஸ்பிளே வந்து தெரிஞ்சுக்கலாம், அது உங்களுக்கு வந்து இருக்குது. 45 ஃபீச்சர்ஸ் வந்து, அதாவது கனெக்டட் ஃபீச்சர்ஸ் கூடிய 45 ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் அலெக்ஸா, அப்புறம் ரிமோட் சரிங்களா, கீலெஸ் அன்லாக்கிங், இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் சரிங்களா, அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். மொபைல் ஆப் இருக்குது, மொபைல் iqube ஆப் இருக்குது, அது கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ இதோட ரேட்டு வந்து இப்போ வருவோம். இப்போதைக்கு ரெண்டு வேரியன்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது சரிங்களா, டிவிஎஸ் iqube, டிவிஎஸ் iqube எஸ் மாடல், எஸ்டி வந்து அப்கமிங் சரிங்களா. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்ட்ரு பேஸ் வந்து 100,000, அதாவது 1.5 லட்சம் ரூபா, 114,936 ரூபா கிட்ட வருது, இன்க்ளூடிங் ஃபேம் டூ சப்சிடி கழிச்சிட்டு போக சரிங்களா. கழிச்சு ஃபேம் டூ சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா 51,000 வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு சரிங்களா. ஸோ ஆண்ட்ரு பேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 114,936 வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில். இது வந்து iqube மாடலுக்கு சரிங்களா, iqube எஸ் மாடலுக்கு வந்து 121,057 ரூபா கொடுத்துருக்காங்க சரிங்களா, இன்க்ளூடிங் சப்சிடி கழிச்சிட்டு போக. அதுவுமே பார்த்தாங்க உங்களுக்கு அந்த 51,000 மைனஸ் ஆகுது, அது கழிச்சிட்டு போக உங்களுக்கு ஆண்ட்ரு பேஸ் வந்து 121,057 ரூபா கொடுத்துருக்காங்க. இது வந்து iqube எஸ் மாடலுக்கு சரிங்களா. எஸ்டிக்கு வந்து இன்னும் அப்கமிங் தான் சரிங்களா, இன்னும் வரல.